வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் பாத்தீங்க அப்படின்னா நண்பர்கள் வந்து நிறைய சந்தேகங்கள் வந்து கேட்டிருந்தாங்க நூத்தி ஐம்பது சிசில இருந்து இரநூறு சிசி ரக பைக்குகள் பத்தி அதே மாதிரி வந்து லாங் ட்ரைவ் பத்திலாம் வந்து கேட்டிருந்தாங்க அதை பத்தி தான் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபதுல பாத்தீங்க அப்படின்னா நூத்தி ஐம்பது சிசில இருந்து இரநூறு சிசி ரகத்துல பாத்தீங்கன்னா நல்ல மைலேஜ் கொடுக்குற மாதிரி வந்து பைக் வந்து நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு உங்களுக்கு நூத்தி ஐம்பது சிசி அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓரளவு வந்து எனக்கு வந்து லுக் வைஸ் வந்து பெருசாக வேணா ஒரு ஃபார்மலான டிசைனா இருந்தா போதும் மைலேஜ் ஒரு கொடுத்தா போதும்னா பல்சர் ஒன் இருக்கு அதேமாதிரி அப்பாச்சியில் நார்மல் ஒன் சிக்ஸ்டி இருக்கு ஆர்டிஆர் இருக்குது யுனிக்கான் இருக்குது ஸோ இந்த மூணில் ஏதாச்சும் ஒரு பைக் வந்து தேர்ந்தெடுங்க கொஞ்சம் லுக்காகவும் இருக்கணும் எனக்கு மைலேஜும் ஓரளவு வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து எஃப்ஸர் வந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படி இல்லைனா வந்து ஜிக்சர் வந்து தேர்ந்தெடுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு நண்பர் வந்து எமகாவில் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் பிஎஸ் சிக்ஸில் நூற்றி பத்து சிசி அல்லது நூற்றி இருபத்தஞ்சு சிசியில் வந்து பைக் எதுவும் வருமானு கேட்டிருந்தார் ஆல்ரெடி இந்த சல்யூட்டை பார்த்தீங்கன்னா டிஸ்கன்டினியூ வந்து பண்ணிட்டாங்க சேம் டைம் வந்து அப்கமிங் அப்படின்னு எமகாவில் பார்க்கும்போது மேக்ஸி ஸ்கூட்டர் வந்து வரும் அதே அதே மாதிரி வந்து அப்கமிங்ல வந்து நூற்றி பத்து சிசி நூற்றி இருபத்தஞ்சு சிசியில் வந்து எதுவும் அப்கமிங்ல கிடையாது அதற்காக நூற்றி பத்து சிசி மார்க்கெட்ல வந்து பைக் எதுவுமே இல்லாமல் நிச்சயமாக எமகா இருக்க மாட்டாங்க ஸோ வந்து நமக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி நிச்சயமா இந்த வருஷத்துக்குள்ள பைக் வந்து வரும் ஆனால் எப்போ வரும் அப்படிங்கறது வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு நண்பர் வந்து பல்சர் ஒன் ஃபிஃப்டி என்எஸ் ஒன் சிக்ஸ்டி யூனிக்கானு அப்பாச்சி ஒன் சிக்ஸ்டி ஃபோர் வி ஹார்னட்டு இதில் வந்து எது வாங்கலாம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு உங்களுக்கு வந்து பழைய பைக்காக இருந்தாலும் பரவாயில்ல ஓல்டு டிசைனாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா யூனிக்கான அல்லது பல்சர் வந்து தேர்ந்தெடுங்க இல்லை நியூ டிசைன் வேணும் அப்படின்னா என்எஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் ஒன் என்எஸ் அப்பாச்சி ஃபோர் வி ஹார்னட்டு இந்த மூணில் எந்த டிசைன் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோ அதை வந்து தேர்ந்துடுங்க இன்னொரு நண்பர் வந்து ஹிமாலயன் டூ ஃபிஃப்டி வருமானு கேட்டிருக்காரு ஆல்ரெடி அவருக்கு வந்து ரிப்ளை வந்து கொடுத்துருக்கோம் அவர் வந்து பார்க்கலாம் நான் திரும்ப எல்லா வீடியோஸ்லையும் வீடியோஸ்லேயும் கேட்டுட்டுருக்காரு நிச்சயமாக ஹிமாலயனில் டூ ஃபிஃப்டி சியில் வந்து வரும் இந்த வருஷத்தோட இறுதியில் அல்லது அடுத்த வருஷத்தோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு நண்பர் வந்து டியோ வந்து பிஎஸ் சிக்ஸ் வாங்கலாமா அப்படின்னா வந்து டிவிஎஸ்ல வந்து என்டார்க்கு பிஎஸ் சிக்ஸ் வாங்கலாமான்னு கேட்டிருக்காரு இதில் வந்து கம்பாரிசன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது டியோ வந்து நூற்றி பத்து சிசி என்டார்க்கு வந்து நூற்றி இருபத்தஞ்சு சிசி நீங்க விலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னா டிஓ வாங்குங்க ஏன்னா டியோவில் வந்து டாப் பேரியட் எடுத்தீங்க அப்படின்னாலே என்டார்க்கில் ரேஸ் எடிஷன் இருக்குது அதை விட ஒரு பத்தாயிரம் ரூபாய் வந்து கம்மியாக வரும் விலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா டிஓ தேர்ந்தெடுங்க பவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ஆ்க்கு தேர்ந்தெடுங்க ஏன்னா என் என்ஆர் வந்து பவர்ஃபுல்லான ஒரு ஸ்கூட்டர் ஒம்போது புள்ளி ஒரு பிரேகாஸ்ட் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் சம்ம ஸ்பீடாக போகவும் பிக்கப் வந்து நல்லாயிருக்கும் இப்போ இதை தாண்டி ஃபியூச்சர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா என்டாருக்கு தேர்ந்தெடுங்க ஏன்னா ஃபியூச்சர்னா உங்களுக்கு வந்து நேவிகேஷன் வசதி வந்துடும் மொபைல் ஃபோனை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் வந்துடும் ஏகப்பட்ட டேட்டாஸ் வந்து அதில் வந்து இருக்கும் ஸோ ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா என்டாருக்கு போயிருங்க நீங்கள் ஆள் வந்து ஒல்லியாக இருக்கீங்க வெயிட் குறைவாக இருந்தால் ஓகே அப்படின்னா டியோ தேர்ந்தெடுங்க ஏன்னா டியோ விட வந்து ஒரு பத்துலேருந்து பதிமூணு கிலோகிராம் பார்த்தீங்கன்னா என்டாருக்கு வந்து வெயிட் வந்து அதிகம் அதனால் வெயிட்டை பார்த்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நண்பர் வந்து யமகால வந்து எஃப்எஸ்ட் டூ ஃபைவ் அதோட லான்ச்சு மற்றும் பிரைஸ் பற்றி கேட்டிருக்காரு நிச்சயம் இந்த கொரோனா டைம்லாம் கொரோனா முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஷோரூம்க்கு வந்து பைக் வந்து வந்துடும் எஃப் செட்டில் டூ ஃபைவ் மற்றும் எஃப் செட் எஸ் ரெண்டு வேரியண்ட்டில் வந்து விற்பனைக்கு வரும் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று நாற்பதுலேருந்து ஒன்று நாற்பத்தஞ்சு நாற்பத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் ஷோரூம் ப்ரைஸில் வந்து விற்பனைக்கு வரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு நண்பர் வந்து லேடீஸ் வந்து புதுசாக ட்ரைவ் பண்ண போகிறாங்க அவங்களுக்கு ஏற்ற ஸ்கூட்டர் எதுன்னு கேட்டிருக்காரு புதுசாக ட்ரைவ் பண்ண போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்ட்ரோல் நல்லா இருக்கணும் கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்னா ஸ்கூட்டர் வந்து வந்து வெயிட்டு கம்மியாக இருக்கணும் அப்போ வந்து டிவிஎஸ்ல வந்து ஸ்கூட்டி பெப் இருக்கு அதே மாதிரி டிவிஎஸ்ல வந்து ஜெஸ்ட் இருக்கு இது ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று வந்து தேர்ந்தெடுங்க அப்படி இல்லை அப்படின்னா வேற ஏதாச்சும் கம்பெனி நீங்கள் வந்து சுசுக்கியோ வேற ஏதோ நீங்க போறீங்க ஹீரோ அது மாதிரி போனா கூட அதில் இருக்கிறதுல வெயிட்டு குறைவான ஸ்கூட்டர் வந்து தேர்ந்தெடுங்க அப்படி இல்லைனா ஆல்ரெடி ஒரு ஒரு ஸ்கூட்டர் வந்து உங்க வீட்டில் இருக்கு அப்படின்னா ஆல்ரெடி அது அவங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த மாதிரி பழக்கப்பட்ட ஸ்கூட்டர் அட்லீஸ்ட் வந்து ஹோட்டல்னால ஏறி உட்காந்து ஓரளவு பார்த்த ஸ்கூட்டராக வச்சிருந்தீங்க வீட்டில் அப்படின்னா அந்த மாதிரி ஸ்கூட்டரை வந்து தேர்ந்தெடுங்க அடுத்தது நிறைய நண்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா லாங் ட்ரைவ் பற்றி கேட்குறாங்க சல்யூட்டோவில் போகலாமா போகலாமா ஹீரோ ஐஸ்மா ஐஸ்மார்ட்டில் வந்து லாங் ட்ரைவ் வந்து போகலாமா அதே மாதிரி வந்து டிவிஎஸ் என்டார்க்கில் வந்து போகலாமா ஹெச்எஃப் டீலக்ஸில் வந்து போகலாமா அது மாதிரி நிறைய பேர் வந்து கேட்குறாங்க பொதுவாக லாங் ட்ரைவ் அப்படின்னாவே வந்து க்ரூசர் டைப் ஆஃப் பைக் தான் வந்து ஏற்ற ஒன்று அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் வந்து வைசர் இருக்க மாதிரி பைக் தான் ஏற்ற ஒன்று பட் அந்த பைக் நம்ம கிட்டே இல்லைனா இருக்கிற பைக்கை வச்சு தான் நம்ம வந்து லாங் ட்ரைவ் வந்து போயாகணும் அதனால் நீங்கள் எந்த பைக் வச்சுருந்தாலும் எந்த ஸ்கூட்டர் வச்சுருந்தாலும் லாங் ட்ரைவ் போங்க என்ன அது நூறு சிசி நூற்றி சிசி தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து கேப் போட்டு கேப் போட்டு போங்க இன்ஜினை வந்து ஓவர் ஹீட் பண்ண வைக்காதீங்க ஓவர் ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா இன்ஜினியரோட ப்ராப்பர்டிலாம் சீக்கிரமாக கெட்டு போயிடும் சேம் டைம் வந்து உங்களுக்கு சவுண்டு வர ஆரம்பிக்கும் ட்ரைவ் பண்ண வந்து ஒரு மாதிரி வந்து அன் வந்து ஃபீல் ஆகும் அதனால் வந்து நீங்கள் வச்சுருக்க ஸ்கூட்டர் பைக்லையே லாங் ட்ரைவ் போங்க ஆனால் இந்த மாதிரி கேப் விட்டு வந்து ஓட்டுங்க அதே மாதிரி உங்களுக்கும் வந்து ரிலாக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஓட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு நண்பர் வந்து பல்சரில் வந்து ஸ்டாண்டர்டு வாங்கலாமா இல்லை ட்வின் டிஸ்க் வந்து வாங்கலாமான்னு கேட்டிருக்காரு பெரும்பாலும் நம்ம சாலைகளுக்கு வந்து ஃப்ரெண்ட்டில் டிஸ்க் இருந்தாலே வந்து போதுமான ஒன்று தான் அதனால் வந்து பணம் உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்கிற பட்சத்தில் ட்வின் டிஸ்கை தேர்ந்தெடுங்க இல்லை பணம் வந்து கொஞ்சம் குறையணும் சேம் டைம் எது எது நல்லா இருக்கும் அப்படின்னா ஒரு ஃப்ரண்ட்ல டிஸ்க் வரதே வந்து நல்ல ஒன்றா தான் வந்து இருக்கும் அடுத்ததான் இன்னொரு நண்பர் வந்து டெய்லி அறுபது கிலோமீட்டர் நான் வந்து டிராவல் பண்ணுவேன் நூற்றி ஐம்பது சிசியில் வந்து ஆவரேஜாக மைலேஜ் கொடுக்குற மாதிரி பைக் எடுத்துருக்காரு அப்பாச்சி ஃபோர் வி வாங்கலாம் அப்படின்னா வந்து பல்சர் என்எஸ் இருக்கு ஸோ இந்த ரெண்டு பைக்கில் ஏதாச்சும் ஒரு பைக்கை வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்து தேர்ந்தெடுங்க இல்ல இதை தாண்டி போனோம் அப்படின்னா எஃப்எஸிட் வந்து தேர்ந்தெடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு நண்பர் வந்து மகாராஷ்டிரா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண பைக்கை இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே நான் வந்து ஓட்டணும் என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்டிருக்காரு ஒன்றுமே கிடையாது மகாராஷ்டிராவில் எந்த ஆர்டிஓவில் வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ அவங்ககிட்ட வந்து ஒரு என்ஓசி வாங்கிக்கோங்க அதாவது நான் வேலை விஷயமா இல்லை என்ன காரணமோ நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வரீங்களோ அந்த ரீசனை சொல்லி ஒரு என்ஓசி வாங்கிக்கோங்க அந்த என்ஓசியை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் எங்கே நீங்கள் வந்து எந்த ஏரியாவில் இருக்க போகிறீங்களோ அங்கே இருக்கக்கூடிய ஆர்டிஓ ஆஃபீஸில் கொடுத்து என்ஓசியை கிளியர் பண்ணிடுங்க அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து இங்க வந்து டாக்ஸ் வந்து பே பண்ணிருங்க இது ரெண்டும் நீங்க பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்துல தாராளமாக ரெண்டு வருஷத்துக்கு மேல நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் இது போன்ற இன்னும் பல ஆட்டோமொபைல் சம்பந்தமான சந்தேகங்களுக்கான விடையை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்க நன்றி